எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். சோறு ரைஸ் வந்து நான் கொஞ்சம் புளியாத பதமாக எடுத்து வச்சுருக்கிறேன். 4 முட்டை, 2 மேக்கி சூப் கட்டி, இது வந்து செத்தல் தூள் வந்து 60 நொறுவல் தூள். உங்களோட உழைப்புக்கு தேவையான அளவு போடலாம் நீங்கள். நான் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் தேவையான அளவு, 1 கைப்பிடி கேரட் சீவி வச்சுருக்கிறேன், 1 கைப்பிடி லீக்ஸ், 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், இஞ்சி உள்ளி பேஸ்ட். இது சிக்கன் வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு வெட்டி உப்பும் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இது மிளகு தூள், உப்பு, சோயா சோஸ். சிக்கன் வந்து நான் இந்த சின்ன சின்ன துண்டாக அப்படி வெட்டி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீஸா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 கரண்டி போடுறேன், 2 தே கரண்டி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். நல்லா பிரட்டி ஒரு 20-30 நிமிஷம் நல்லா ஊற விடுவோம். இப்போ ஏற்கனவே 20 நிமிஷத்துக்கு முன்னே பிரட்டி வச்ச சிக்கனை நாங்கள் முதல்ல பொரிப்போம். அடுப்பில் சட்டி எண்ணெய் சூடாகிட்டு இது நல்லா மொறுமொறண்டு பொரிக்கணும் மண்டியில், கொஞ்சம் நிறப்பதத்தில் எடுக்கணும், கொஞ்சம் பொரியட்டும். இறைச்சி பொரிஞ்சிட்டது, இந்த பாத்திர நாங்கள் இறக்கிடுவோம். சட்டி சூடாயிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டரை போடுவோம். பட்டர் உருகட்டும், பட்டர் உருகின உடனே உள்ளி இஞ்சி பேஸ்ட் போடுவோம். இதுன்ற பச்சை வாசனை போன உடனே பச்சை மிளகாய் போடுறேன், வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் பதம் கட்டும், இப்போ நாங்கள் கேரட் ஒரு 2 நிமிஷம் பதங்க விடுறோம். நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மேக்கி சூப் கட்டி, சிக்கன் ஃப்ளவர் மேக்கி சூப் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூளாக்கிட்டு போடுவோம். நீங்கள் வேணா இதுக்கு எண்ணெயும் விட்டு பார்க்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் நல்ல வாசனை இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும்.
பட்டர் பிடிக்க வேண்டாம், எண்ணெயும் பாதிக்கலாம். அந்த மேகி சூப் எல்லாம் நல்லா கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை ஒரு பக்கமாக விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 4 முட்டை எடுத்து வச்சுருப்பேன். இந்த பக்கத்துலேயே முட்டை உப்பு நான் போடல, ஏன்னா மேகி சூப் கட்டியில் உப்பு இருக்கும். பிறகு செக் பண்ணி பார்த்துட்டு காணாட்டி போடுவோம். முட்டை கொஞ்சம் வேகட்டும். இதோட சேர்த்துடுவோம். அடுப்பில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் மெல்லிய சூட்டில். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி தரங்கோ. காணாட்டி போடலாம். கொஞ்சம் உப்பு காணாலும் கொஞ்சம் போடுறேன். எடுத்து வச்சிருக்கிற அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள் நீங்கள் உரப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. நான் ஒரு கரண்டி எடுத்து வச்சு தான் போடுறோம். பொரிச்சு வச்சிருக்கிற கோழி நாங்கள் சோறை போடுவோம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சோறு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திண்டுவோம். பாஸ்மதி அரிசினா இது டேஸ்டாக இருக்கும். மற்ற அரிசி நான் இன்னும் போட்டு செய்ய பார்க்கல. இப்போ சோயா சாஸ் விட போகிறேன். 2 கரண்டி போடுறேன். அதோட சேர்த்து 1 கரண்டி மிளகு விடுவோம். எங்களோட சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டு. அடுப்போ பண்ணிடலாம். சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.